அரசியல் நகர்வுகள் தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் சச்சி. வணக்கம் நேர்களே. வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக பல விஷயங்களை நாங்கள் உங்களோடு பேச வேண்டி இருக்கிறது. ஆரம்பத்திலேயே பேசிவிடலாம். இந்த 6 புலம்பெயர் அமைப்புகள் இப்பொழுது தடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை அரசினால். 1968 45 இலக்கு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் 2016 நவம்பர் 9 திகதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வர்த்தமானியின் படி 500 அதிகமான நபர்கள், அதே போல 18 அமைப்புகள் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இப்பொழுது 6 அமைப்புகள் அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. 316 தனிநபர்களும் தடை நீக்கம் பெற்றிருக்கிறார்கள். இது ரணிலினுடைய தந்திரமாக பார்க்கின்றோம். அதே போல பிரதமர் சொல்கின்றார், புலம்பெயர் தமிழனுடைய நிதி உதவியை பெறுவதற்காக இந்த அமைப்புகள் தடை நீக்கம் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவில் நீங்கள் இருப்பதனால் அங்கே என்ன மாதிரியான நிலைமைகள் காணப்படுகிறது? எவ்வாறு பேசிக் கொள்கிறார்கள் தமிழ் மக்கள்? நிச்சயமாக, அதாவது நல்லாட்சி அரசாங்க காலத்திலேயும் இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் இந்த புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டிருந்தது, தனிநபர்கள் மீதான தடை நீக்கப்பட்டிருந்தது. பின்பு மீண்டும் 2019 ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் இந்த தடையை கொண்டு வந்திருந்தார்கள் மீதான தடையை. இது உண்மையிலேயே ஏற்கனவே நாங்கள் காலை நேர நிகழ்ச்சிகளிலே பேசிக்கொண்டு வருவது போல சர்வதேச நாணய நிதியம், ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையினுடைய கூட்டம் செப்டம்பர் 1 வருகிறது. இவற்றை எதிர்நோக்கி, அதாவது வருகிறவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த 3 அமைப்புகளுடைய தேவைகளை அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு பயணிக்கிற வெளிநாட்டு தூதரகங்கள் அல்லது வெளிநாட்டு முக்கியஸ்தர்கள் அல்லது வெளிநாட்டு அமைப்புகளிலும் தன் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவேயும் இந்த புலம்பெயர்ந்து வாழுகிறவர்களிடம் இருந்து நிறைய உதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை உள்நாட்டிலே பரவலாக பேசப்பட்டு வந்தது. ால் புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் தமிழர்கள் மட்டுமே 1.5 மில்லியன் மக்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் குறைந்தது. எனவே அந்த 1.5 மில்லியன் மக்கள் சாதாரணமாக பெருமளவுக்கு பணம் அனுப்பாவிட்டாலும் கூட வருஷத்தில் 2 இலங்கைக்கு குடும்பமாக பயணித்து வந்தாலே அவர்களுடைய வருகையின் போது வருகின்ற வருமானம் என்பது ஒரு பெரும் தொகையாகவே காணப்படும். அதை தவிரவும் அவர்கள் கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருந்த பய உணர்வுகள், அச்ச உணர்வுகளை தவிர்த்து பணத்தை அனுப்புவது அல்லது முதலீடு செய்வது, தங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை தங்குதடையின்றி அனுப்ப வேண்டிய நிலைமைகள் என்ற விடயங்களை ஏற்படுத்தக்கூடியதற்கான ஒரு நல்லெண்ண அடிப்படையாக இந்த விடயங்கள் பார்க்கப்படுகிறது. இருந்தும் சில புலம்பெயர் அமைப்புகளுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இந்த தடை நீக்கம் 316 பேர் மீதான அல்லது 6 அமைப்புகள் மீதான தடை நீக்கம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் ஏனைய பல அமைப்புகள் தடை நீக்கப்படவில்லை. இது இந்த இந்த 6 அமைப்புகளை தெரிவு செய்து நீக்கி ஏனைய பல அமைப்புகள் தடை நீக்கப்படாமல் இருப்பது ஒரு அதுவும் ஒரு அரசியல் ரீதியான தந்திரமாக பார்க்கலாமா என்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். காரணம் என்றால் அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இந்த 6 அமைப்புகளும் அரசாங்கத்தோடு அல்லது அரசாங்கத்தையோடு நட்பு கொள்ளுகின்ற உறவு கொள்ளுகின்ற அமைப்புகளாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் உறவு நல்லதாக இருக்கிறது என்ற ஒரு உணர்வை வைத்துக் கொண்டு ஏனைய அமைப்புகள் கடும் போக்காளர்களை அரசாங்கம் தடை நீக்கவில்லை. எனவே அந்த அமைப்புகள் தான் சரியான அமைப்புகளா என்ற ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில் எழுப்புகின்ற ஒரு விடயமாகவும் பார்ப்பதற்கான முயற்சியாக இதனை புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜதந்திரமாக மேற்கொண்டிருக்கலாமா என்ற கேள்விகளை முடிப்பியிருக்கார்கள். இது எப்படி இருந்த பொழுதிலும் மிக முக்கியமான அமைப்புகளாக காணப்படுகின்ற இந்த பிடிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானிய தமிழர் பேரவை, அதே போல் சிடிசி என்று சொல்லப்படுகின்ற கனேடிய தமிழர் பேரவை, ஏடிசி என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்திரேலிய தமிழ் பேரவை, அதே போல் தமிழ் இளையோர் அமைப்பும், ஜிடிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற உலக தமிழர் பேரவை என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான அமைப்புகளுடைய தடையை இவர்கள் நீக்கியிருக்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே இருந்த ஒரு
அச்ச உணர்வற்ற நிலைமை, எல்லோரும் இலங்கைக்கு வந்து போகலாம், பிரச்சனை இல்லை என்ற ஒரு ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற நடவடிக்கையாகவும், அதே நேரம் இப்ப நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொல்லியிருந்தார், செப்டம்பர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அமர்வுகளை சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் இப்பொழுது செய்வதற்கு ஆரம்பித்து விட்டது என்று நிறைவு சொல்லியிருந்தார். எனவே அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த விடயமும் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பல நண்பர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், எனவே அவர்கள் மூலமாக கிடைத்த அந்த டீல்ஸ் மூலமாகத்தான் இந்த தடை நீக்கப்பட்டிருப்பதாகவும் பேசப்படுகிறதா நான் கேட்டேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் என்ன மாதிரியான யோசனைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, எனவே பார்ப்போம். இது எதிர்காலத்தில் நன்மை வந்து சேர்ந்தால் எங்களுக்கு பெரிய யோசனமாக இருக்கும், அதான் உண்மையான விஷயம் இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்க, மக்களுக்கு தேவை அன்றாட தங்களுடைய வாழ்க்கையை தங்கு தடையின்றி நகர்த்தி செல்வது, அது இப்பொழுது இலங்கையில் ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது. பெட்ரோல் வரிசை குறைந்திருக்கிறது, எரிவாயு கிடைக்கிறது, போக்குவரத்துகள் சீராக அமைக்கப்பட்டிருக்கின்ற, பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்கின்றார்கள், 5 நாட்களும் பாடசாலைகள் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. இவ்வாறு ஸ்மூத் ஆபரேஷன், அதாவது மக்களினுடைய அன்றாட நிலைமைகள் ஓரளவுக்கு வளமைக்கு திரும்பி இருக்கிறது, இது தொடருமா? என்ன மாதிரியான நிலைமைகள் காணப்படுகிறது? இன்னமும் அரசாங்கத்தினுடைய இந்த சர்வ கட்சி அரசாங்கம் அமைப்பதில் இழுபறி காணப்படுகிறது. இவ்வாறு அரசியல் ஸ்திரத்தன்மை இன்றி நிதி வழங்குகின்ற வெளிநாடுகள் அவர்களுடைய வருகை தாமதமாகலாம், எனவே என்ன மாதிரியான நிலைமைகள் காணப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்களினுடைய அடிப்படை தேவைகளை இருந்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார். மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதனூடாக மக்கள் போராட்டங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும், மக்களினுடைய அதிருப்திகளை குறைத்துக் கொள்வதுமான ஒரு முக்கியமான விடயம் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு எரிபொருள் கப்பல் இலங்கையை வந்தடைந்தது. இன்னும் ஒரு டீசலை தாங்கிய கப்பல் ஒன்று அடுத்த ஒரு சில நாட்களிலே வருவதற்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சபோஸ்கந்த மின் நிலையம் மீண்டும் அடுத்த வாரம், அதாவது கொண்டு வரப்பட்ட எரிபொருட்கள் இறக்குகின்ற வேலைகள் முடிவடைந்து பரிசோதித்த பின்பு சபோஸ்கந்த மின்சார இயக்கும் நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட போவதாக கூறப்படுகிறது. இப்பொழுது எதிர்வரும் 2 நாட்களுக்கு 1 மணி அளவும் 20 நிமிடமாக இந்த மின்சார கட்டாவது தடையை வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வந்து தீர்மானித்திருக்கிறது. எனவே இந்த மின்சார தட்டு என்று சொல்லப்படுகின்ற தடையும் வந்து மிக குறைத்து கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக வீடுகளில் இருந்து சிறுவர்கள் பாடசாலைக்கு 5 நாளும் செல்வது, அதே போல் அரசாங்க சேவையாளர்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற நிலைமையை மாற்றி எல்லோரும் சேவைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு நிலை மாற்றப்படுகின்ற வேலை, அதே வேளை இந்த தனியார் போக்குவரத்து சங்கம் இருக்க அறிவித்திருந்தது 100% சேவைகளை தனியார் போக்குவரத்து பஸ் சேவையை வந்து தாங்கள் நடத்தப் போவதாக இன்றிலிருந்து நடைபெறும். எனவே 12,000 பஸ்களுக்கு மேல், தனியார் பஸ்களுக்கு மேல் பேருந்துகளுக்கு மேல் ஓட தொடங்கப் போகிறது என்ற ஒரு விடயத்தை தனியார் போக்குவரத்து சங்கம் அறிவித்திருந்தது. எனவே கிட்டத்தட்ட நாட்டை முழுமையான வழமைக்கு கொண்டு வருகிறார்கள். முதலாவது மக்களை வந்து சர்வசாதாரணமான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற, அதாவது இந்த மைண்ட் செட், வீட்டில் இருந்து கொண்டு ஒன்று நடக்கையில் நடக்கையில் என்று சிந்திக்கிறதும், பிள்ளைகளை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மன உளைச்சல்களும், அந்த விடயங்களை எல்லாவற்றையும் அவர்கள் இப்பொழுது நீக்க முயற்சித்திருப்பது வந்து முதலாவது அந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த அச்ச உணர்வுகள், இன்னும் பாதாளத்துக்கு போக போறோமா, இன்னும் இலங்கை பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகிறதா என்ற நிலைமைகளை இப்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதாவது இனி வரும் நாட்கள் வந்து சரியாக அமைய போகிறது என்ற ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த நேரத்தில் இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது சர்வகட்சி அரசாங்கத்தை ஆதரவு அல்லது சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு கடுமையான நிபந்தனைகளை எதிர்கட்சிகள் விதிக்கின்ற நிலைமைகளில் கூட மாற்றங்கள் வரும். ஏனென்றால் அவர்கள் கூட சிந்திப்பார்கள், மக்களுடைய மனோநிலை இப்படியே மாறிக்கொண்டு போகுமாக இருந்தால் சர்வகட்சி அரசாங்கம் இல்லாவிட்டாலும் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவனுடைய தலைமையின் அரசாங்கத்தின் கீழ் ஆட்சியை தொடரலாம் என்ற ஒரு மனநிலை உருவாகக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கும். எனவே அவ்வாறான ஒரு மனோநிலை மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கு முன்பர் இந்த சர்வகட்சி அரசாங்கத்திலே
சரிகொலைகளை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து கொண்டு அல்லது அரசாங்கத்தினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பலர் இந்த சர்வகட்சி அரசாங்கத்திலே இணையம் உட்படலாம். ஏனென்றால் பின்பு அந்த சர்வகட்சி அரசாங்கத்திலே இணைவதற்கான வாய்ப்பும் இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம். ஏனென்றால் மக்கள் முழுமையாக சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி மீண்டும் பழைய நிலைமைக்கு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்தால் இவர் மீதே நம்பிக்கையை கொண்டு நீங்களே ஆட்சியை நடத்துங்கள் என்ற ஒரு நிலை மாற்றம் பெற்றுவிடும். ஏற்கனவே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னென்றால் அந்த காலிமுகத்தொடல் போராட்டம் ஒட்டுமுழுதாக பின்வாங்கப்பட்டு இப்பொழுது தேசிய ரீதியாக மாவட்டங்கள் தோறும் நடத்தப் போகிறோம் என்ற நிலைமைக்கு மாறி இருக்கிறது. இப்பொழுது மக்களினுடைய மாவட்ட ரீதியாகவோ பிரதேச ரீதியாகவோ மக்களினுடைய ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகளை காண்பது மிக குறைவாக மாறிவிட்டது. அவர்களுடைய ஊடகங்கள் வந்து சில கடந்த சில மாதங்களாக ஊடகங்களை நிரப்பிக் கொண்டிருந்தது மக்களுடைய போராட்டங்களும் எழுச்சிகளும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளுமாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஊடகங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அச்சு ஊடகங்களாக இருந்தாலும் இலத்திரனியல் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஊடகங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு கப்பல் வருகிறது, நாளை ஒரு கப்பல் வருகிறது, சபஸ்கந்தை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது, பஸ் ஓடுகிறது, பாடசாலைக்கு மாணவர்கள் செல்கிறார்கள், அரசாங்கம் அரச சேவையாளர்களை 5 நாட்களும் வருமாறு அரசாங்கம் கேட்கிறது என்ற விடயங்கள் தான் தொடர்ச்சியாக ஊடகங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. எனவே இப்பொழுது மக்களுடைய மனோநிலையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற போரை ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசாங்கம். அதே போல் இலங்கையினுடைய இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் இந்தியா அளித்துள்ள தாராளமான மற்றும் பன்முக உதவி மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் சொல்லியிருக்கிறார். அதாவது பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா இந்த ஆண்டு 3.8 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உதவிகளை வழங்கியிருக்கிறது வந்து மிக நம்பிக்கையை தருகிறது என்று பொருளாதார அமைப்பு சொல்லியிருக்கிறது. இன்னும் இலங்கையினுடைய தலைவர்கள் வந்து அர்ப்பணிப்புடனும் தைரியத்துடனும் செயற்படுவதற்கு சர்வதேச உதவிகளும் தேவை என்ற விடயத்தை புதந்தவாய அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த புதந்தவாய அமைப்பு அமைப்போ அல்லது சர்வதேச ரீதியாக இருக்கின்ற மேற்கத்திய நாடுகளை சார்பாக கொண்டு இயங்குகின்ற அமைப்புகள் எல்லாமே வந்து இப்பொழுது இலங்கைக்கு சிபாரசு செய்கின்ற நிலைமை மாற்றமடைந்து கொண்டு வருகிறது. இலங்கைக்கு உதவி செய்யுங்கள், இலங்கையை இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த சர்வதேச நிலைமைகளுடைய அனுசரிப்புகள் வந்து மாறிக்கொண்டு வருகின்றன. எனவே இந்த விடயங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை அல்லது மிகப்பெரிய மனோநிலை ரீதியான மாற்றங்களை கொண்டு வருகிறதா என்ற கேள்வி எழுந்தாலும் கூட நிச்சயமாக மக்கள் மத்தியிலே கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இப்போ இந்த சீன கப்பலுடைய வருகையை கூட அவர்கள் ராஜேந்திர ரீதியாக கையாண்டு விட்டார்கள். காரணம் என்றால் இப்பொழுது சீன கப்பலுக்கு அனுமதி கொடுத்தது வந்து கோடாபய ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த பொழுது வெளிநாட்டு அமைச்சராக இருந்த ஜிஎல்பிஎஸ் அந்த அனுமதியை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. எனவே அதை கூட இப்பொழுது அரசாங்கம் கையாண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, திறமையாக கையாண்டிருப்பதாக. ஏனென்றால் ஏற்கனவே சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு அனுமதி கொடுக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்வது என்பது சர்வதேச முறைமைகளுக்கு முரணானதாக அமையும். அதனை இந்தியா கூட புரிந்து கொள்ளும். இந்திய ஊடகங்கள் அதனை ஹைலைட் பண்ணி அல்லது அதனை முதன்மைப்படுத்தி செய்திகளை வெளியிட்டாலும் கூட இந்திய அரசாங்கம் அது குறித்து விளங்கி இருப்பதாக இப்பொழுது கூறப்படுகிறது. இந்தியாவினுடைய அதாவது இந்த கப்பலினால் ஏற்படுகின்ற விளைவுகளை இந்த சவால்களையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதாக மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனாவால் வந்து தெரிவித்திருக்கிறார். மெட்ராஸில் சென்னையில் நடந்த ஒரு ஊடகவியலாளர் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கப்பலினுடைய பிரச்சனைகள் கூட இப்பொழுது அனுமதி அளிக்கப்பட்ட கப்பல் பிரச்சனை கூட அது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இரண்டு நாடுகளினுடைய உறவு பிரச்சனையாக மாறாமல் அதுவும் கையாளப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. மற்றது சீன கப்பல் வந்து அதுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறது, தாங்கள் இந்த விதமான ஆய்வுகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்று. அதேவேளை இன்று இந்தியாவினுடைய சுதந்திர தினம் என்ற அடிப்படையிலே, அதாவது 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற நிலைமையிலே அந்த கப்பலை தாமதித்து அம்மாந்துறை துறைமுகத்தில் தரிப்பதற்கான ஏற்பாடுகளை தான் செய்திருக்கிறார்கள். எனவே அம்மாந்துறை துறைமுக வளாகத்துக்குள் அந்த கடலுக்கு அருகாமை வந்தாலும் கூட இன்னும் துறைமுகத்திலே நங்கூடம் எடுக்கின்ற விடயத்தை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. காரணம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உலகம் பூராகவும் மேற்கொள்ளப்படுகின்ற வேளையிலே அதனை தவிர்த்து
இந்த கப்பலை நங்குரமிடுவதற்கான அனுமதியை அல்லது விடயத்தை இந்தியா சைனா வந்து செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராஜதந்திர உறவை பாதிக்காத விஷய வகையில் இந்த சீன கப்பலினுடைய வருகை இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியோ நாளைய தினம் நங்கூரமிடப்பட போகிறது அம்பாந்தோட்டை துறைமுகத்தில். எனவே நிச்சயமாக சீனா அதே போல இந்தியா இரண்டும் இரண்டு கண்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். வந்தால் இந்தியாவுக்கு பிடிக்காது, வர விடாவிட்டால் சீனாவுடன் உறவு முறிந்துவிடும். எப்படியோ இந்த சீனாவினுடைய ராணுவ கப்பல் இலங்கைக்கு நாளைய தினம் வருகின்ற ஒரு இந்த நிகழ்வானது ராஜதந்திர கண்டனத்துக்கு பெருமளவில் அண்மையில் உருவாகிறது. ஆனாலும் இதை இலங்கை அரசாங்கம் மிகச்சரியாக கையாண்டிருக்கிறது போலதான் தெரிகிறது. எந்த விதமான ஆய்வு பணிகளிலும் ஈடுபடாது இலங்கையில், அது நங்குரமிடப்பட போகிறது. ஆனாலும் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு தானே இலங்கைக்கு வரப்போவதாக சொல்கின்றார்கள். ஏன் இவ்வளவு கால இல்லை? நாளைய தினம் வருகின்ற கப்பல் வருகின்ற 22ஆம் தேதி வரைக்கும் நங்கூரமிடப்பட போகிறது. எனவே அவ்வளவு நாட்கள் எதற்காக இந்த கப்பல் இலங்கையில் இருக்க வேண்டும்? இல்லை, அதாவது ஏற்கனவே கொடுத்த அனுமதிகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த கப்பல் வந்து நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது அந்த கப்பல் வந்து அது அவர்களுடைய பிரஸ்டீஜாகவும் அவர்களுடைய ஒரு தற்கௌரவமாகவும் கூட பார்த்துக் கொள்வார்கள். ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதிக்குரிய நாட்களை வந்து அவர்கள் இலங்கை துறைமுகத்திலே செலவிடுவதற்காகத்தான் முனைவார்கள். எனவே அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இது இனிவரும் காலங்களிலே இவ்வாறான விடயங்களை வந்து வெளிநாட்டு அமைச்சு சிறப்பாக கையாளும் என்று பார்க்கப்படுகிறது. என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டு அமைச்சினுடைய செயலாளர் பதவிகள் எல்லாம் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஏற்கனவே வெளிநாட்டு அமைச்சனுடைய செயலாளர் வந்து படை அதிகாரி ஒருவர் இருந்தார். இப்பொழுது அது பழையபடி வெளிநாட்டு அதாவது சிவில் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் வெளிநாட்டு அலுவல்களில் வந்து சிறப்பு தேர்ச்சி பெற்ற அதிகாரிகளுடைய நியமனங்கள் தான் அரசியல் நியமனங்களாக அல்லாமல் வெளிநாட்டு எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்டிஎஸ் என்று சொல்லுகின்ற மாதிரி வெளிநாட்டு சேவைகளுக்கு இருக்கின்ற பரீட்சைகளிலே சித்தி எழுதி வருகின்ற முறையான பயிற்றப்பட்டவர்கள் வந்து செயலாளர்களாக நியமிக்கப்படுவதுதான் வரலாறாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அவற்றுக்கு புறம்பாக சில ஆட்சிகளிலே வந்து அரசியல் நியமனங்களாக படை அதிகாரிகள் நியமிக்கப்படுவது மாற்றமடைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் இப்போது இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே மாற்றங்கள் கொண்டு வந்தது போல பல செயலாளர் பதவிகள் படை அதிகாரிகளிடம் இருந்து மாற்றப்பட்டு இப்பொழுது சிவில் சேவை அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே இருந்த முறைமைகளிலே இப்பொழுது இந்த அரசாங்கம் பல மாற்றங்களை கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சர்வதேச ரீதியான ராஜதந்திர நகர்வுகளையும் இவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சர்வ கட்சி அரசாங்கம் அமைவதில் பரவலாக ஜனாதிபதி அழைப்பு விட்ட போது பல பிரதான அரசியல் கட்சிகள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சஜித் பிரேமதாசன் சொல்கின்றார், நாங்கள் அமைச்சர் பதவியை எடுக்க மாட்டோம் ஆனால் ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லி. மறுபக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள். தாங்களும் அவர் சொல்கின்ற தாங்கள் சொல்கின்ற விஷயங்களுக்கு உடன்பட்டால் அனுமதி அதாவது ஆதரவு கொடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அடிக்கடி ஜனாதிபதியை சந்திப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது, ஆனால் அவருக்காக தான் சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சந்திப்புகள் எதுவும் இல்லை. என்ன மாதிரியான நகர்வுகள் காணப்படுகிறது? அமைச்சர் பதவிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? என்ன மாதிரி? இல்லை, இது வந்து பொதுவாகவே ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசியல் நகர்வுகள், அரசியல் காய் நகர்த்தல்கள் அல்லது சாணக்கியம் என்று சொல்லப்படுகின்ற தந்திரம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களாகத்தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்றால் அவர் எப்பொழுதுமே தன்னிடம் இருக்கிற பந்தை மற்றவர்களிடம் ஊட்டி விட்டுவிட்டு பார்த்து அவர்கள் ஊடாகத்தான் அந்த எதிர்முறை வினைவுகளை பார்த்து கொண்டிருப்பார். அந்த வகையிலே இப்பொழுது சர்வகட்சி அரசாங்கத்தை இந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு தர்மசங்கடமான நிலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் மக்களுக்கு தேவை நாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள வேண்டும், நாடு பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்றது மக்களுடைய எதிர்பார்ப்புகளாகவும் கோரிக்கைகளாகவும் இருக்கின்றன. அந்த வேளையிலே அரசாங்கம் வைக்கின்ற திட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எதிர்த்தை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் எதிர்கட்சிகள் மீதான மக்களுடைய அனுதாபங்கள் மாறி கோபங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே அமைச்சு பொறுப்பை எடுத்தால் அரசாங்கத்துக்குள் ஒன்று கலக்கின்ற ஒரு நன்மை வரும். அதேவேளை அமைச்சு பொறுப்புகளையும் எடுக்க மாட்டோம், அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்றால் மக்களினுடைய எதிர்ப்பலைகளை மக்களினுடைய கோபாவசங்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். எனவே இந்த ரெண்டுக்கும் இடையில்
தத்தளிக்கின்றவர்களுடைய இந்த எதிர்கட்சிகளிடம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த எதிர்கட்சிகள் அதனால் தான் இப்போது இரண்டுக்கும் இடைப்பட்டோருடையதிலே அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அமைச்சு பொறுப்புகளை ஏற்கவில்லை, அரசாங்கத்துக்கு வெளியாக இருந்து அரசாங்கம் வைக்கின்ற நல்ல திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தமை காரணம் என்னவென்றால், ஒன்று அரசாங்கத்தோடு இணைந்து சர்வகட்சி அரசாங்கத்துக்குள் போனால் அது அரசாங்கத்தோடு இணைகின்ற அல்லது அரசாங்கம் விடுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் கூட்டு பொறுப்பாளிகளாக இவர்கள் மாறிவிடுவார்கள். இவர்களும் ஒரு அரசினுடைய அங்கமாக மாறிவிடுவார்கள். அதே நேரம் வெளியாளிருந்து உதவி செய்வோம் என்று சொல்கின்ற பொழுது அரசாங்கம் செய்கின்ற எல்லா பொறுப்பு எல்லா நடவடிக்கைகளுக்கும் கூட்டு பொறுப்பெடுக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏற்பட மாட்டார். எனவே தங்களுடைய நீண்டகால அரசியல் இருப்பை பேணுவதற்கான ஒரு உபாயமாகவும் அதே நேரம் மக்களுடைய எதிர்த்தலைகளை சமாளிக்கின்ற ஒரு உபயமாகவும் இந்த எதிர்கட்சிகள் வந்து அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எதிர்கட்சிகளை புதிய ஜனாதிபதி தள்ளியிருக்கார் என்றுதான் நான் நம்புகிறேன். காரணம் என்னென்றால், அவர்கள் அவ்வாறு இந்த கட்டத்திலே ஒரு சரியான முடிவை அவர்கள் எடுக்காவிட்டால் பல்வேறு சிக்கல்களை எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை அவர்களுக்கு உருவாகும். அதனால் தான் இப்பொழுது எல்லா கட்சிகளும் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அமைச்சு பொறுப்புகளை இயக்கவில்லை, நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு தருகிறோம் முழுமையாக நாட்டை கட்டி எழுப்புவதற்கு. நீங்கள் வைக்கின்ற திட்டங்களை கொண்டு வாருங்கள். அடுத்தது இந்த தேசிய பேரவை என்று உருவாக்கப்பட போகிறது என்று ஏற்கனவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேஷனல் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற எல்லா கட்சிகளிலிருந்தும் உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கட்சிகளுக்கு ஏற்றவாறு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அந்த தேசிய சபையை நாட்டை வழிநடத்துகின்ற முக்கியமான விடயமாக அமைகின்ற அதாவது புத்திஜீவிகளையும் உள்வாங்கி அந்த சபையினூடாக நாட்டை கொண்டு செல்வதற்கு. எனவே அவர்கள் அதனையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், தேசிய சபையை அமையுங்கள், பாராளுமன்றத்திலே குழுக்களை அமையுங்கள், அதற்கு எதிர்கட்சிகளிலே இருக்கின்ற நாங்கள் முழுமையாக ஆதரவு தருகிறோம் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எனவே பார்ப்போம். ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருந்திருந்தார்கள். எதிர்கட்சி தலைவராகவும் ராசம்பந்தன் அவர்கள் இருந்திருந்தார். மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் மைத்ரிபால சிறிசேன இருந்த போது, எனவே அப்போது சாதிக்காத விடயங்களை இப்பொழுது எவ்வாறு இவர்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக அரசாங்கத்தோடு வழியிலிருந்து இணைவதன் மூலமாக சாதிக்கப்பட போகிறது என்பதை தமிழ் மக்கள் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நிச்சயமாக. என்னால் ஏற்கனவேயும் அவர் அதாவது இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டாலோ கேட்கலையோ விரும்பினாலோ விரும்பலையோ அரசாங்கத்துக்கு ஒரு இன்று ஒரு தேவை இருக்கிறது. சர்வதேசத்தினுடைய ஆதரவை பெற்றுக் கொள்ளுகின்ற அல்லது தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து ஓரளவுக்கு வெளிவருகின்ற அல்லது இந்த அரசாங்கம் வந்து அடக்குமுறைகளை தவிர்த்து ஓரளவு ஜனநாயகபூர்வமான பண்புகளை கொண்டு இயங்குகின்ற அரசாங்கமாக மாறுகின்றது என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதாக இருந்தால் உள்நாட்டிலே இந்த எதிர்வருகின்ற செப்டம்பர் ஐக்கிய நாடுகள் சபை நிகழ்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதனால் உள்நாட்டிலே இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலை அல்லது அவர்களை புனர்வாழ்வு முகாம்களுக்கு மாற்றி புனர்வாழ்வு அளித்து அவர்களை விடுவிக்கின்ற ஒரு நிலைமை, அதே போல் ஏற்கனவே இருக்கின்ற நேற்றைக்கு நான் சமூக வலைத்தளங்களை நேற்று முன்தினம் பார்த்தேன், காங்கேசந்துறை பகுதிகளிலே இருந்து இராணுவம் குடியிருந்த காணிகளை விட்டு இராணுவம் விலகிச் செல்வதாக ஒருவர் சமூக வலைத்தளத்திலே பதிவு செய்திருந்தார். அதனை தாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று. எனவே இந்த இராணுவத்து படையினர் இருக்கின்ற காணிகள் இருந்து வெளியேறுதல் அல்லது புதிதாக இந்த காணிகளையும் கையகப்படுத்தாமல் அளவீடு செய்யாமல் அல்லது அவற்றை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் விடுகின்ற நடவடிக்கைகள் என்று பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு என்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனை செய்வதன் ஊடாக இவ்வாறு இந்த அவசரகால சட்டம் இந்த மாதம் முடிவடைகின்ற பொழுது அதனை நீடிப்பதற்கு கூட இப்பொழுது அரசாங்கம் யோசிக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த நாட்டிலே மக்கள் போராட்டங்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது அல்லது அது அறவை இல்லாமல் போகின்ற நிலைமை உருவாகின்ற பொழுது அவசரகால சட்டம் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை ஜனாதிபதி கொண்டிருப்பதாக கொள்ளப்படுகிறது. எனவே செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை கூட்டத்தை சந்திப்பதற்கு முன்னர் அவசரகால சட்டம் கூட நீடிக்கப்படாத ஒரு நிலைமை ஏற்பட போகிறது. எனவே அவர்கள் இப்பொழுது சர்வதேசத்தை முழுமையாக திருப்திப்படுத்தக்கூடிய தேவை வேலைகளை செய்ய வேண்டி இருப்பதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த கோரிக்கைகள் இந்த விடயத்துக்குள் உள்ளடங்கப்படுவதனால் அவைகளும் நிறைவேற்றப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது பெருமளவுக்கு ஏற்படுகிறது, கனிந்து வருகிறது. என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார், தான் வாக்களிப்பதற்கு முன்பு தன் தான் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது இந்த
புதிதாக காணிகளை ஆக்கிரமித்தல் அல்லது ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவித்தல் போன்ற விடயங்கள் பேசுகின்ற பொழுது அதற்கு ஜனாதிபதி உடன்பட்டிருந்தார். அவற்றை உடனடியாக செய்வதாக அதன் பின்புதான் தான் வாக்களித்தேன் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். எனவே இந்த விடயங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய கோரிக்கைகளுக்கு ஆகவும் அதே நேரம் சர்வதேசத்தை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதனாலும் பல விடயங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கணிந்திருப்பதாகவே நாம் கருதுகிறேன். நிச்சயமாக எனவே பார்க்கலாமா, இலங்கையினுடைய அரசியல் நகர்வுகள் எதிர்காலத்தில் நாளுக்கு நாள் என்ன மாதிரி திருப்தி நிலைமையை மக்களுக்கு ஏற்படுத்தப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி. இன்றைய தினம் நாங்கள் விரிவாக இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். நன்றி அண்ணா இந்த கொண்டமைக்கு. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. அது யுகேயிலிருந்து நேரடியாக எங்களுடன் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடராஜா குருபரன் எங்களோடு இணைந்திருந்தார். பல அரசியல் நகர்வுகளை நாங்கள் உங்களோடு பேசியிருந்தோம். ரொம்ப நன்றி. தெளிவான விளக்கங்களாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து கேட்டு சேருங்க தமிழ் எஃப்எம். இது குட் மார்னிங் தமிழா. நேரம் 8:56 நிமிடமாகிறது. காலையிலேயே குட் லக் கேளுங்க. குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா.